வணக்கம். தலைப்பு செய்திகள். தங்க வயலில் இன்று 4 பேருக்கு கொரோனா. ஸ்வர்ணா நகர் 5th கிராஸ் பகுதி மக்களின் பாராட்டை பெற்றார் கவுன்சிலர் ராதா எம் விஜயகுமார். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படுமா பார்ப்போம். சிறிய இடைவேளைக்கு பிறகு நெஹ்ரு இங்கிலீஷ் ஸ்கூல் உர்கம் பேர். குவாலிட்டி எஜுகேஷன், ப்ரொஃபஷனல் டீச்சிங், சிசிடிவி பேஸ்ட் கிளாஸ் ரூம்ஸ். நெஹ்ரு இங்கிலீஷ் ஸ்கூல் உர்கம் பேர். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வித் SMS அப்டேட்ஸ். அட்மிஷன்ஸ் நவ் ஓபன் ஃபார் ப்ரீ கேஜி டு 10th ஸ்டாண்டர்ட். நெஹ்ரு இங்கிலீஷ் ஸ்கூல் உர்கம் பேர். என்ன வேணும்? என்ன வேணும்? என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? கூல். என்ன வேணும்னாலும் பிகிக்கு கால் பண்ணுங்க. 15 நிமிஷத்துல ஹோம் டெலிவரிய அள்ளுங்க. பிகி 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 பிகி. ஃபார் ஆர்டர்ஸ் அண்ட் டெலிவர்ஸ் கால் ஆன் 998-669-2003. ருசியான ராசியான மிக்சர் KGF SN மிக்சர். ஒரு முறை சுவைத்தாலே மீண்டும் மீண்டும் சுவைக்கணும் என்ற எண்ணம் உருவாகும். எல்லா கடைகளிலும் தற்போது விற்பனையில் KGF SN மிக்சர். உலக அளவில் மிகவும் புகழ்பெற்ற ANI எனும் நியூஸ் ஏஜென்சி தங்களது ட்விட்டர் பகுதியில் பள்ளிகள் ஆரம்பிக்கப்படுவதை பற்றிய தகவல் பதிவு செய்துள்ளது. இதனை ஒட்டி வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படுமா என்ற கேள்விகள் தொடர்ந்து நம்மை சிந்திக்க வைத்துள்ளது. நேற்று ஸ்வர்ணா நகர் 5th கிராஸில் ஒருவருக்கு கொரோனா பாசிட்டிவ் என்று தகவல் வெளியானதும் அப்பகுதியின் கவுன்சிலர் ராதா எம் விஜயகுமார் அவர்கள் அப்பகுதி மக்களுக்காக விரைந்து செயல்பட்டுள்ளார். முன்னதாகவே அப்பகுதியில் மின் விளக்குகள் சரியான முறையில் பயன்பாட்டில் உள்ளதா, கிருமி நாசினி தெளிக்க வசதிகள் உள்ளதா என்று பரிசீலனை செய்துள்ளார். மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அப்பகுதியை அதிகாரப்பூர்வமாக சீல் டவுன் செய்துள்ளார். இதனால் இப்பகுதி மக்கள் கவுன்சிலர் ராதா எம் விஜயகுமார் அவர்களின் சேவையை பாராட்டி வருகின்றனர். அப்பகுதி மக்கள் கூறியதாவது, கவுன்சிலர் அவர்கள் 24/7 என்ற அடிப்படையில் சேவை புரிகிறார். இவரை எங்கள் கவுன்சிலர் என்று சொல்வதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் என்று கூறியுள்ளனர். அதேபோல் கீதா வார்டில் 2nd கிராஸில் ஒருவருக்கு கொரோனா பாசிட்டிவ் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அப்பகுதியும் அதிகாரப்பூர்வமாக இன்று சீல் டவுன் செய்யப்பட்டுள்ளது. கவுன்சிலர் ராதா எம் விஜயகுமார் அவர்கள் அப்பகுதி சீல் டவுன் செய்யப்பட்ட போது மக்களை சந்தித்து கொரோனா விழிப்புணர்வு பற்றிய தகவல்களை பகிர்ந்துள்ளார். அவர் மக்கள் மிகவும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும், முகக்கவசம் அணிந்து சமூக தூரத்தை கடைபிடிக்க வேண்டும், கொரோனா பாசிட்டிவ் இப்பகுதியில் அதிகமாக இல்லை, கொரோனா வராமல் தடுக்க நாம் நம்மையே சுத்தமாக சுகாதாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கொரோனாவை பற்றிய முன்னெச்சரிக்கை அறிவுரைகளை கூறினார். இன்று தங்க வயலில் புதியதாக 4 பேருக்கு கொரோனா பாசிட்டிவ் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்வர்ணா நகர் 12th B கிராஸில் 20 வயது வாலிபர் ஒருவருக்கு கொரோனா பாசிட்டிவ் என்பதால் இப்பகுதி இன்று சீல் டவுன் செய்யப்பட்டுள்ளது. பேத்தமங்கலாவில் வாலிபர் ஒருவருக்கு கொரோனா பாசிட்டிவ். ஜக்காஸ்குப்பா பகுதியில் ஒரு பெண்மணிக்கு கொரோனா பாசிட்டிவ். கோரமண்டல் ஃபிட்னஸ் பிளாக்கில் ஒரு கர்ப்பிணி பெண்மணி ஒருவருக்கு கொரோனா பாசிட்டிவ் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. இங்க ஏனும் ப்ராப்ளம் இல்ல இல்லையா? யாருக்கோ இப்படி வந்தீதே, அதுலேருந்து அவர் பாழ குவைட் ஆகிதார. நம்ம ரோடலெல்லாம் ரொம்ப குவைட் ஆகிதார. யாருக்கும் டிஸ்டம்பன்ஸ் இல்லை, கிளீனாகிதே. இவத்தை ஸ்டீல் டவுன் மாடிதாரு. அதுலேருந்து அவன் ஸ்வல்ப ப்ராப்ளம் ஆகும்போது வாட்டருக்கே கீட்டருக்கே நமக்கு போகிறதுக்கே எலக்ட்ரிசிட்டி ஏன்னா ரிப்பேரி மாடுவதுக்கு ஸ்வல்ப ப்ராப்ளம் ஆகுது. அதுக்கிந்த தயவிட்டு நீ விஜயகுமார் அவருக்கு ஹேள்பிட்டு அவருக்கு என்ன அவங்க சர்வீஸ் கொடுத்து விஜயகுமார் பண்ணுற மேலே பாழ சென்னாக்கு நமக்கு மெயின்டைன் மாட்டாதார, கிளீனிங் மாட்டாதார, ரோடு ஹாஸ் கொட்டிதார. ನಮಗೆ ಇದರಿಂದ ಏನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಲ್ಲ, ನಮಗೆಲ್ಲ ಇವಾಗ ನಮ್ಮ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀವಿ. ಏನು ತೊಂದರೆ ಅಂದರೆ ಸರ್ವಿಸ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ತೊಂದರೆ ಆಗುತ್ತೆ, ಅದಕ್ಕೆ ಏನಿಲ್ಲ, ಹೊರಗೆ ನೀರು ತರೋರಕ್ಕೆ ತರಕಾರಿ ತರೋಕ್ಕೆ ಅದು ಸ್ವಲ್ಪ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗುತ್ತೆ. ಸ್ವಲ್ಪ ಅದನ್ನು ಕೋಪರೇಟ್ ಮಾಡಬೇಕು ಇಲ್ಲಿರೋರೆಲ್ಲ. ಆದಷ್ಟು ನಾವು ನೆನ್ನೆನೇ ಕೋಪರೇಟ್ ಮಾಡಿದ್ವಿ, ಯಾರು ಆಚೆ ಈಚೆಗೆ ಯಾರು ಬಂದಿಲ್ಲ, ಆದಷ್ಟು ನಾವು ಕೋಪರೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ವಿಜಯಕುಮಾರ್ ಸರ್ ಬಂದ ತಕ್ಷಣ ಇದು ಸ್ವಲ್ಪ ಆದರೆ ಏನೇನೋ ಚೆನ್ನಾಗಿದೆ, ನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್, ಏನು ಮಾಡೋಕ್ಕೆ ಏನಾಗಲ್ಲ ಅಂದ್ಬಿಟ್ಟು. ಏನಂದರೆ ಸರ್ವಿಸ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಒಂದು ವಾರ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ ಅಷ್ಟೇ, ಇನ್ನೇನಿಲ್ಲ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇರೋದು. ಇದೇ ಸರ್ವಿಸ್ ವಿಜಯಕುಮಾರ್ ಅವ್ರು ಮಾಡಿದ್ರೆ ಆಗೋಯ್ತು ನಮಗೆ. ಅವ್ರು ಏನಿದ್ರು ವಿಜಯಕುಮಾರ್ ಮಾಡ್ತಾರೆ ನಮಗೆ. ತರಕಾರಿ ಮಾಡೋಕ್ಕೆ ಒಂದು ಅರ್ಜೆಂಟ್ಗೆ ಎಲ್ಲ ಹೋಗ್ಬೇಕು ಬರ್ಬೇಕಿದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗುತ್ತೆ ನಮ್ಮದು ಅಷ್ಟೇ, ಏನಿಲ್ಲ ಮುಖ್ಯದ ಏನಿರಂಗಿಲ್ಲ, ಎಲ್ಲ ಕರೆಕ್ಟಾಗಿದೆ. ಓಕೆ ಸರ್, ಈಗ ಯಾರು ಬರೋರು ಯಾರೋ ಒಬ್ಬರು ಇಲ್ಲ, ಆಫೀಸಿಯಲ್ ಥರ ಡೀಸೆಂಟ್ ಆಗಿದ್ದೀವಿ ನಾವೆಲ್ಲ. ಯಾರು ಒಬ್ಬರು ಮಕ್ಕಳು ಯಾರು ಹೆಚ್ಚಾನು ಬಂದಿಲ್ಲ, ಅಷ್ಟು ಕಿನ್ಯಾಗ ನಾವು ಕೋಪರೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಷ್ಟೀತಲ್ಲಿ ನಮ್ಮ ಬೀದರಲ್ಲಿ ಆ ಥರ ಇದೆ. ವಿಜಯಕುಮಾರ್ ಸರ್ ಬಂದ ತಕ್ಷಣ ಅಂದರೆ ನಾವು ಏನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಏನಿಲ್ಲ ಸರ್, ಚೆನ್ನಾಗಿದೆ. ಸ್ಟ್ರೀಟ್ ಲೈಟ್ಗಳು ಎಲ್ಲ ಕ್ಲೀನಾಗಿ ಏನೆಲ್ಲ ನಡೀತದೆ ಎಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆ, ಏನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಏನಿಲ್ಲ. ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಈ COVID-19 ವೈರಸ್ ಬಂದು ಇಡೀ ದೇಶದಲ್ಲೇ ಒಂಥರ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ, ಎಲ್ರಿಗೂ ಮಯೂಸ್ ಎಲ್ಲ ಇದು ತೊಂದರೆ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ಸೊ ಇವಾಗ ನಮ್ಮ ವಾರ್ಡಲ್ಲಿ ಏನು ಜಾಸ್ತಿ ಇಲ್ಲ, ಇದು 2ನೇ ಕೇಸು 3ನೇ ಕೇಸು ಆಗಿದೆ. ಇಲ್ಲಿ ಸ್ವರ್ಣನಗರ 5ನೇ ಕ್ರಾಸಲ್ಲಿ
ಎಲ್ಲ ಡಿಸೆಂಟು ಒಂದೇ ಸ್ಟ್ರೀಟ್ ಒಂದೇ ಇದು ಇರೋದ್ರಿಂದ ಸೀಲ್ ಡೌನ್ ಮೊನ್ನೆ ಮಾಡೋದು ಇವತ್ತು ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಯಾಕಂದರೆ ಇಲ್ಲಿ ನೀರು ಗಾಡಿ ಬರೋದು ಹೋಗೋದು ಪಬ್ಲಿಕ್ ಹೋಗೋದು ಬರೋದು ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡಬಾರ್ದು ಅಂತ ಸ್ವಲ್ಪ ಲೇಟ್ ಮಾಡಿದ್ವಿ. ನನ್ನ ಯಾರೋ ಇಲ್ಲಿ ನಮ್ಮವರು ಭೇಟಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಸೀಲ್ ಡೌನ್ ಮಾಡಿಲ್ಲ, ಇದು ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ. ಇಲ್ಲಿ ಜನ ಎಲ್ಲ ಕೋಆಪ್ರೇಟ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದಾರೆ, ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ. ಅವರು ಪಾಸಿಟಿವ್ ಆಗಿರೋರು ಅಡ್ಮಿಟ್ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿರೋ ಜನನು ಅವ್ರವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಫುಲ್ಲು ಕೋಆಪ್ರೇಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಯಾರು ಆಚರಣೆ ಬರೋದಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಸೀಲ್ ಡೌನ್ ಮಾಡಬಾರ್ದು ಅಂತ ಒಂದು ಉದ್ದೇಶದಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ. ಇವಾಗ ಸೀಲ್ ಡೌನ್ ಮಾಡಲೇಬೇಕಂತ ಒಂದು ಸಿಚುವೇಶನ್ ಬಂದಮೇಲೆ ಸೀಲ್ ಡೌನ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಅವಶ್ಯ ಎಲ್ಲ ಹೊಡಿತಾ ಇದ್ದೀವಿ, ಬ್ಲೀಚಿಂಗ್ ಪೌಡ್ರು ಅದು ಅವಶ್ಯ ಏನಿದೆ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಸೊ ಈ ಸೀಲ್ ಡೌನ್ ಮಾಡಿರೋದ್ರಿಂದ ಗಾಡಿಗಳು ನೀರು ಟ್ಯಾಂಕರು ಬರೋಕ್ಕೆ ಸಾಧ್ಯತೆ ಇದೆಯಾ ಸರ್? ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ತೊಂದರೆ ಆಗಿದೆ, ತೊಂದರೆ ಇದ್ದೇ ಇರೋದು ನಮ್ಗೆ ಗೊತ್ತದು. ಅದಕ್ಕೆ ಬೇಡ ಅಂತ ಅಲ್ಲಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಮಾಡ್ತಾ ಇರೋದು. ಪಬ್ಲಿಕ್ ಎಲ್ಲ ಇವಾಗ ಬೇಕಲ್ಲ, ನೀರು ಕುಡಿಯೋ ನೀರು ಬೇಕು, ಅವರು ಮನೇಲಿರೋರು ಅಂಗಡಿಗೆ ಹೋಗೋದು ಬರೋದು ಎಲ್ಲ ಇದೆಯಲ್ಲ, ಅದನ್ನು ಹೋಗ್ಬೇಕು. ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಸ್ವಲ್ಪ ಲೇಟ್ ಮಾಡಿದೆ. ಬಟ್ ಇವ್ರು ಮಾಡಲೇಬೇಕಂತ ನಮ್ಮ ಒಬ್ಬರಿಬ್ಬರು ಇಲ್ಲಿ ಕೇಳಿದ್ವಿ, ನಮ್ಮ ಸರ್ವಿಸ್ ನಾವು ಕೊಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಆಲ್ರೆಡಿ ಈ 15 ವರ್ಷದಿಂದ ಈ 5th ಕ್ರಾಸ್ ರೋಡೇ ಇಲ್ಲ. ನಾನು ಬಂದಮೇಲೆ ಈ ಎಲೆಕ್ಷನ್ ಆದಮೇಲೆ 15 ವರ್ಷ ಆಯಿತು ಈ ರೋಡ್ ಹಾಕಿ. ಇವಾಗ ನಾವು ಬಂದಮೇಲೆ ಹಾಕ್ಕೊಟ್ಟಿದ್ವಿ, 2-3 ಸ್ಟ್ರೀಟ್ ಲೈಟ್ ಹಾಕ್ಕೊಟ್ಟಿದ್ವಿ, ಡೈಲಿ ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ, ಎಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀವಿ. ಇಲ್ಲಿ ಪಬ್ಲಿಕ್ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರ ಪಬ್ಲಿಕ್ನ ಕೇಳ್ಬೋದು, ಅವ್ರು ಇರೋದು ಎಲ್ಲಿ, ಅವ್ರೇನು ತಪ್ಪೇ ಇಲ್ಲದಿಲ್ಲ, ಇರೋ ಮಾತು ಏನಿದೆ ಅವ್ರ ಪಬ್ಲಿಕ್ ಎಲ್ಲಿ. ನಾನು ಪಬ್ಲಿಕ್ಗೆ ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ದಯವಿಟ್ಟು ಎಲ್ಲ ಮೇಂಟೈನ್ ಮಾಡಿ, ಮಾಸ್ಕ್ ಹಾಕೊಳ್ಳಿ, ಮನೆಯಲ್ಲಿ ಊಟ ಮಾಡೋದನ್ನು ಸ್ವಲ್ಪ ಬಿಸಿ ನೀರು ಅದು ಇದು ಯೂಸ್ ಮಾಡಿದ್ರೆ ಯಾರಿಗೂ ಏನು ತೊಂದರೆ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಇದು ವಿಷಯ ಇದೆ. மீண்டும் உங்களை வி தமிழ் செய்திகளுடன் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.